Hello dears, welcome to my channel. So in the video la pathina re-counseling vandu ella doubt kette irkinga eppadi apply pandradhu eppadi apply pandradhu na andha video la full ah solli irundhen neenga vandu unga application potturingale avanga mattum dhaan re-counseling panna mudiyum re-counseling option vandu enna solradhu ipo already vandu seat vandu vaangitta ungalku varuma appadina therilla அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகவுன்சிலிங் அப்புறம் அப்ளிகேஷனில் லாகின் பண்ணுற இடத்துல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரீகவுன்சிலிங் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது சீட் வாங்கினவங்களுக்கு வருதா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் வந்து அப்ளை பண்ண கைட் பண்ணியிருக்கேன் எப்படி அப்ளிகேஷன் போடுறதுன்னு. ஸோ சப்மிட் பண்ணவங்களுக்கு தான் வந்துட்டு ரீகவுன்சிலிங் வரும். ஒருவேளை சீட் கொடுத்தவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, சீட் வாங்கினவங்க இருப்பாங்க, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இப்போ ஜாயின் பண்ணவங்க, சாரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணவங்க, சைக்காலஜி ஜாயின் பண்ணவங்களாம் இருப்பாங்க, அதாவது செல்ஃப் ஃபினான்ஸில். அவங்களுக்கு மறுபடியும் எய்டடில் ரீகவுன்சிலிங் போடலாமா அப்படின்னு நிறையா பேர் டவுட் இருக்குது. ஆனால் உங்கள் அப்ளிகேஷனில் அதுக்கு காட்டணும் சரிங்களா, ரீகவுன்சிலிங் அப்படின்னு. ஒருவேளை எலிஜிபிளான மார்க்குக்கு மட்டும் காட்டுதான்னு தெரியலை. நேற்று ஃபுல்லாக எரரில் தான் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். நேற்றும் இன்றைக்கும் தான் வந்து ரீகவுன்சிலிங்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. மற்றபடி டேட் வந்து அது நீ கொடுக்கலை. ஸோ இன்னும் மறுபடியும் நடக்கும். சீட்ஸ் வந்து அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் வந்து நல்ல மார்க் இருந்தால் அவங்க ஃபோன் பண்ணி கூட கூப்பிடுவாங்க சீட்ஸ் இருந்தால். நம்ம வந்து அதையும் பார்த்துருக்கோம். நான் நிறையா வீடியோ இதை பற்றி போட்டிருக்கேன் ஆல்ரெடி, ரீகவுன்சிலிங் பண்ணுறதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்ட் டூவாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எப்படியோ உங்கள் அப்ளிகேஷனில் ரீகவுன்சிலிங் வரணும், அப்போ தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு தனியாகலாம் வந்து எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. நீங்கள் லாகின் பண்ணது அதுக்கப்புறம் ரீகவுன்சிலிங்னு ஒன்று காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நான் ரீகவுன்சிலிங் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் தான் ப்ரொசீஜரே இருக்குது, அதுதான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அஃபீஷியல் மெயில். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து போடணும், வேறு வழி இல்லை. ஸோ ரீகவுன்சிலிங்னு அங்கே உங்களுக்கு அப்ளிகேஷனில் இண்டிகேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ரீகவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. ஸோ வேகன்சி சீட்ஸ் இருக்கிறத பொறுத்து நீங்கள் இந்த குரூப் எடுத்துக்கிறீங்களான்னு உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு அது வந்து அந்த குரூப் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதை ஒமிட் பண்ணிடலாம். இல்லை எனக்கு அந்த குரூப் வந்து நான் இருந்தாலும் பரவாயில்லனாலும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எஸ்எஃப் தான் இனி கிடைக்கும்னு நினைக்கிறேன். எய்டட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். எய்டட் வந்து இனி எப்போ பேலன்ஸ் வரும்னா இன்ஜினியரிங்கும் மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சால் தான் வந்து எய்டட் வந்து பேலன்ஸ் வரும். ஸோ எய்டடுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாதுன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ வந்தாலும் உங்களுக்கு மார்க் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் மார்க் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணுவாங்க, மாற்றிக்கிறீங்களா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ரீகவுன்சிலிங் இதுதான். வேறு என்ன ரீகவுன்சிலிங் பற்றி நீங்கள் கைடன்ஸ் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அப்ளை பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா அப்ளிகேஷன் போட்டாங்க இல்லையா ஃபீஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு தான் ரீகவுன்சிலிங்னே வரும். அப்போ எனக்கு எப்படி வரும், நான் அப்ளை பண்ணல, என்னோடய மெயிலும் அக்செப்ட் பண்ணலை சரிங்களா. என்னோடய மெயில் வந்து மெயில் ஐடி வந்து என்னோடய ஏஜ் வந்து பார்த்துட்டு என்னோடய மெயில் ஐடி அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர், கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம்.